ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குரோம்பேட்டில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர் ஷாப்க்கு வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு குரோம்பேட்டில் சரவணா ஸ்டோர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த கடைக்கு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு. அட்ரஸ் தெரியலன்னா வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கடைக்கு நீங்கள் வரலாம். ஸோ மற்ற கடையோடு இங்கே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர் ஷாப்பில் வந்துட்டு ரொம்ப ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்துட்டு இதில் கவர் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து இன்னும் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது வாங்கணும், நம்ம வீட்டுக்கு அது வாங்கணும்னு யோசிக்க தோணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. ஓகே, வாங்க இப்போ என்னென்ன ஃபர்னிச்சர் என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவி டேபிள் தான் பார்க்க போகிறோம். டிவி டேபிள்ஸே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரேட் வந்துட்டு 4000 இப்போ ஸ்டார்ட் ஆகுது. 4000 6000 10000 15000 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்துட்டு வேரி ஆகும். டிசைன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ், என்ன ரேட் நீங்கள் பட்ஜெட் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வித் ரேட்டோடு நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 2500 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. வெளியோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு 5000 6000 10000 15000 25000 ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு பார்க்க போகிறது வந்து புக் செல்ஃபு. இந்த புக் செல்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10000 15000 20000 ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம அதுதான் பார்த்துட்ருக்கோம். Thank you.
பாருங்க எவ்வளோ ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 2500, 5000, 6000, 10000, ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. நிறைய பீரோஸ்லாம் கூட இருக்கு, நிறைய பீரோஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பெட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சோஃபாஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நான் நிறைய வந்துட்டு என் கடை ஃபுல்லாக வந்துட்டு நான் அவங்க கவர் பண்ணுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க சோஃபாஸ்லாம் எவ்வளோ அழகான கலர்ஸில் தான் இருக்கு. இந்த சோஃபாஸோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14,000, 16,000, 18,000. ஸோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவோட ரேட்டும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சோஃபாஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. இந்த சாமி கபோர்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸில் இருக்குது. சின்னக்கா சாமி கபோர்ட்லேருந்து பெரிய சாமி கபோர்டு வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாமி கபோர்டு இருக்குது. பட் நான் அதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணலை. இப்போ நம்ம வார்ட்ரோப் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸஸில் நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வீட் மிரரோடையே இருக்குது. பீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ருபீஸ் 25,000 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 25,000, 20,000, ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இப்போ அடுத்து வந்துட்டு அந்த ஸ்டீல் பீரோ பார்க்க போகிறோம். ஸோ இது சின்ன பீரோ இருக்குது பாருங்கள். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 8,000. ஸோ அது பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீரோஸ்லாம் நிறையவே இருக்குங்க. ஸோ அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டிசைன்ஸ் காமிக்கிறேன். பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு வுட்லே வந்துட்டு பீரோ இது. ஸோ இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ருபீஸ் 18,000 தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெறும் 18,600 தான். எவ்வளோ கபோர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் மேலேருந்து கீழே இருக்குமே வந்துட்டு ஃபுல்லாக கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய துணிங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். Thank you.
இப்போ நம்ம டைனிங் டேபிள் பார்க்க போகிறோம். டைனிங் டேபிள்ஸ் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வித் ப்ரைஸஸோடு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜஸ் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நான் குறிப்பிட்ட ஃப்ரிட்ஜ் மட்டும் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு சாம்சங் ஃப்ரிட்ஜ். ஸோ இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22,500 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு 10 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. நல்லா இந்த ரோ ஃபுல்லுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்ல்பூல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர்ல்பூல் நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் தான். இதுக்கும் வந்துட்டு 10 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜோட ரேட் பார்த்திங்கன்னா வெறுமே வந்துட்டு 22,000 தான். நான் இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்ச எல்லா ஃபர்னிச்சருக்குமே வந்துட்டு ப்ரைஸஸ் கவர் பண்ணி தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எங்களுக்கு வேணும்னா அந்த ஃப்ரிட்ஜோட ரேட் வந்துட்டு என்ன மாடல், ஸோ அதனோட ப்ரைஸ் என்ன, ஸோ அதெல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்துக்கலாம். இந்த கடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷாப், என்னால் வந்து ஃபுல்லுமே கவர் பண்ண முடியல. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் நேரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச ஃபர்னிச்சர்ஸோடு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னலாம் வாங்கலாம் என்னென்னலாம் வாங்கக்கூடாதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்மளோட வீடியோ முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.